ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் அ ஹாபி இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் என் சன்கு யூஸ் பண்ணுற பேபி ப்ராடக்ட்ஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் அவனுக்கு பிறந்ததுலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இன் பிட்வீனில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதை அது எதனால் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்ருக்கேன் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கப் போகிறேன் இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற பேபி சோப் தான் ஸோ நான் என் பையனுக்கு வந்து ஜான்சன்ஸ் பேபி சோப் அதில் வந்து இந்த பிளாசம் ஃபேவர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவனுக்கு இனிஷியலாக வந்து நான் ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ எனக்கு என்னவோ ஹிமாலயா அவனோட ஸ்கின்க்கு வந்து செட் ஆகலை ஸோ தான் சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன் பட் அதுலேருந்து இதே தான் நான் கண்டினியூ பண்ணிட்ருக்கேன் ஸோ எனக்கு ஜான்சன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே இதில் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஜான்சன்ஸ் பிளாசம்ஸோட பவுடர் தான் அவனுக்கு யூஸ் பண்ணுறேன் பட் மேக்சிமம் வந்து நான் பவுடர் வந்து அவனுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் பிகாஸ் சம் வீடியோஸ்லாம் பார்க்கும் போது பவுடர் வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்குமே பர்சனலாக நானுமே பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அந்த ரீசனால ஏன் பையனுக்கும் நான் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது இன்ஸ்டெட் ஆஃப் தட் வந்து நான் லோஷன் தான் அவனுக்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் யூஸ் பண்ணுற லோஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோட பேபி லோஷன் தான் நான் அவனுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இனிஷியல்லேருந்து நான் ஹிமாலியாவோடய லோஷன் தான் அவனுக்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ அதோடய இது என் பையன் உடச்சிட்டான் ஸோ அதில் வந்து ஒரு பம்ப் இருக்கும் ஸோ பம்ப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வேல்யூ ஃபார் மனி அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஸோ அதர் லோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸாக இருந்தது ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கும் அது அவ்வளோ இதுவாக இல்லை ஸோ அதனால் நான் வந்து ஹிமாலயாவே தான் இனிஷியலில் வந்து ஒரு குட்டி பாட்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் பட் அவன் ஸ்கின்ல எந்த ரேஷஸுமே வரல ஸோ அதனால் எனக்கு ஹிமாலயா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இதை தான் நான் அவனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு வந்து ஹிமாலயா ஜென்டில் பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அவன் பிறந்ததுலேருந்து நான் இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது குழந்தையோட ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு தெரியல அதனால தான் அவனுக்கு அவ்வளோ முடி வளர்ந்துருக்கான்னு தெரியல பட் உண்மையிலேயே வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கு அண்டு குழந்தைக்கு வந்து ரொம்ப மைல்டாகவும் இருக்குது இந்த கண்ணி எரிச்சல் அதெல்லாம் இல்லை ஸோ பார்ன் பேபிலேருந்து நான் அவனுக்கு இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட் இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன்ஸோட பேபி ஆயில் இது வந்து பிஃபோர் பாத் வந்து மசாஜ் ஆயில் இது வந்து நான் அவனுக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன் ஒன்ஸ் இன் டூ டேஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன் அண்ட் அவ்வளோதான் நான் அவனோட ஹெட் டு டோக்கு யூஸ் பண்ணுற பாடி கேன் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் ப்ராடெக்ட் வந்து பேபி வைப்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜான்சன்ஸோடது தான் அண்டு இதுக்கு முன்னாடி இந்த ஜான்சன்ஸ் நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வைப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இருக்கிற எல்லா ப்ராண்டுமே நான் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அந்த வைப்போட அந்த வெட்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட சைஸ் வந்து பாருங்கள் ஸோ ரொம்பவே ஒரு பெரிய சைஸ் நான் எல்லா ப்ராண்டுமே மேக்ஸிமம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ அது எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இதோட வெட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் ஒரு குட்டி பாப்பா அப்படின்னா ஒரு ஒரு வைப் எடுத்தாலே போதும் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அளவுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்குது இன்கேஸ் நீங்கள் வைப்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டு மூடிட்டு ஜான்சன்ஸ் ட்ரை பண்ணலாம் பட் ப்ரைஸ் வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகம்தான் பட் அதோடய குவாலிட்டி வந்து நீங்கள் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டின்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்தளவுக்கு வெட்னஸ் வந்து இதில் இருக்குது அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பாருங்கள் இதில் எவ்வளோ வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பார்த்தாலே தெரியும் ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் பிழிஞ்சிருக்கேன் என் கையில் பத்துற அளவுக்கு தான் இன்னுமே வந்து பிழிஞ்சிங்கன்னா அவ்வளோ தண்ணி வரும் ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வைப்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள் பட் அகைன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் வைப்ஸ் வந்து அடிக்கடி குழந்தைக்கு யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வந்து வெட்டு கிளாத்து டிப் பண்ணி அந்த மாதிரி வைப் பண்ணுங்கள் வைப்ஸ் வந்து நம்ம எப்பயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜான்சன்ஸ் வந்து கண் மூடிட்டு வாங்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயப்பர் ஸோ டயப்பர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் வந்து பேம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன் ஸோ இப்போ அவனோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் இனிஷியலாக அவன் பிறந்தப்போ பேம்பர்ஸ் யூஸ் பண்ணேன் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் மேமி போக்கோ பேண்ட்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது சேஞ்ச் பண்ணதுக்கு ரீசன் காஸ்ட் மட்டும்தான் ஸோ ப்ரைஸ்வைஸ் கம்பேர் பண்ணும்போது பேம்பர்ஸை விட மேமி வந்து ப்ரைஸ் கம்மி அண்ட் அதை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு எந்த டைப்பர் ரேஷஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பயந்தேன் ஏன்னா டைப்பர் நம்ம வேறு சேஞ்ச் பண்ணும்போது குழந்தைக்கு ஏதாவது வருமோன்ட்டு பட் எதுவுமே அவனுக்கு ஆகலை ஸோ அதனால் நான் பேம்பர்ஸ்லேருந்து மேமிக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் அண்ட் இப்போ அவன் நடக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் அகெயின் மேமிலேருந்து நான் பேம்பர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆனேன் ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேமி புக்க பேன்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு உள்ள இருக்க லேயர் வந்து ரொம்ப அப்படி டென்சராக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ குழந்தை நடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அதனால் எனக்கு பேம்பர்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால அதோட திக்னஸ் பற்றியெல்லாம் தெரியும் ஸோ அதனால் நான் அகெய்ன் பேம்பர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அண்டு இது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு மேமி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் ஆனால் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் ஸோ ரெண்டுமே வந்து அப்சார்ப்ஷன் நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த டென்சர் தான் ஸோ டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேமி கொஞ்சம் டென்சராக இருக்கும் இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ அதனால அவன் நடக்கும் போது கால் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நடக்கிறான் ஸோ அதனால தான் நான் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் வந்து நான் பேம்பஸ்க்கு வந்து அவனை சேஞ்ச் பண்ணிட்டேன் அண்டு டயப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் அவனுக்கு எப்போவுமேலாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ நைட் டைம் பெட் டைமில் யூஸ் பண்ணுவேன் அண்ட் வெளியே எங்கேயாவது போகிறோம் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் அவனுக்கு டயப்பர் யூஸ் பண்ணுவேன் ஸோ மற்ற நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நார்மல் நம்ம நாப்பீஸ் கிளாத் நேப்பீஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ எந்த மாதிரி நாப்பீஸ் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கிளாத் நாப்பீஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுதான் வந்து அவனுக்கு நான் மார்னிங் டைமில் அவன் வீட்டில் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுவேன் நார்மலாக ஷார்ட்ஸ் அண்ட் ஒரு எயித்து மந்த் வரைக்கும் இதை தான் நான் யூஸ் இந்த மாதிரி கிளாத் நேப்பீஸ் தான் அவனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறமேட்டு தான் அவனுக்கு அவனோட ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் இருக்கும் இதுலேயே வந்து வெல்க்ரோ வச்சு வருது ஸோ நான் அதுவுமே வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கு அந்த வெல்க்ரோ வச்சு அதை வாங்காதீங்க பிகாஸ் நம்ம லூசன் பண்ணும்போது அந்த வெல்க்ரோ வந்து குழந்தைங்க வயிற்ல வந்து குத்துது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து நாட் போடுற மாதிரியான நாப்பியே வாங்குங்க ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமானது இந்த ஷீட் ஸோ நீங்கள் கிளாத் நேப்பீஸ்லாம் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்கள பெட்டில் போட்டு தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டியது நீங்கள் பாப்பா பிறந்தவொன்னே வாங்க வேண்டியது இந்த ஷீட் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சாஃப்டான கிளாத் கொடுத்துருப்பாங்க அதாவது மேலே வந்து ஒரு ட்ரையான ஒரு கிளாத் மாதிரி இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ வெட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அப்சார்வ் பண்ணிக்கும் ஆனால் பெட்டில் வந்து உங்களுக்கு கீழே வந்து அது வரவிடாது ஸோ அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கிறதுனால அது கீழே இறங்காமல் பெட்டில் வந்து நனையாமல் இருக்கும் ஸோ இது வந்து ரொம்பவே வந்து அவசியமான ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வந்து ஷீட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இன்கேஸ் நீங்கள் கிளாத்தில் படுக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை தொட்டிலில் போட்டு தூங்க வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஷீட் கொஞ்சம் வச்சு நீங்கள் தூங்க வைக்கலாம் அண்ட் பெட்டில் போடுறதுக்கும் கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஷீட் தேவை ஸோ இது வந்து ரொம்ப நெசசரியான ஒரு ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனுக்கு யூஸ் பண்ணுற சிப்பர் தான் ஸோ சிப்பர் வந்து இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ மேபி ஆஃப்டர் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் தான் நான் அவனுக்கு சிப்பர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாரிசன்ஸ் பேபி ட்ரீம்ஸோட சிப்பர் தான் ஸோ இது வந்து அவனுக்கு நான் யூஸ் பண்ணுற செகண்ட் சிப்பர் ஸோ வந்து ஒரே சிப்பரே வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் இருக்காங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நல்லது ஸோ இது வந்து பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் அண்ட் சிலிக்கான் வந்து நிப்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் கிடைச்ச ப்ராடக்ட் தான் ஐ திங்க் தி த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வாங்கினேன் ஸோ நல்லா இருக்குது அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வந்து நான் அவனுக்கு யூஸ் பண்ணுற ஃபீடிங் பாட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஹக் ப்ராண்டோடது ஸோ இது வந்து சேம் அகெயின் பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் இது இது மாதிரி வந்து நான் ஒரு ஒரு ஃபைவ் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன் ஸோ எப்போவுமே குழந்தைங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க ஒரு த்ரீக்கு மேலே வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த பாட்டில்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அகெயின் வந்து இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்க ப்ராடக்ட் தான் ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் இதுவுமே அண்ட் இதோட நிப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஸோ இதோட நிப்பிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பட் நான் அதுக்கப்புறமேட்டு வேறு ஒரு நெப்பிள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஒரு ஒன் மந்த்லேயே வந்து இதோட நிப்பில் வந்து மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாட்டில் சேஞ்ச் பண்ணலான்னா நிப்பிள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட் பேஸிஃபையர் ஸோ இது வந்து அவனோட சிக்ஸ் ஒரு செவன்த் மந்தில் தான் நான் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதாவது ஃப்ரூட்ஸ் எப்போ நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறமோ ஸோ அந்த டைமில் வந்து நாம் இந்த ஃப்ரூட் பேசிஃபையர் வந்து நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதுவுமே வந்து ஒரு குட் ப்ராடக்ட் அவனுக்கு ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவனுக்கு ஃப்ரூட்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோவும் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அகெயின் இதுவுமே பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் அண்டு சிலிகான் நெப்பிள் தான் ஸோ இதுவுமே ஒரு ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட் தான் அவனுக்கு அண்ட் அவ்வளோ தான் இதுதான் குழந்தைங்களுக்கு மினிமலாக தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அண்ட் நான் என் சன்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் இது தான் ஸோ இது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்